வெல்கம் பேக் டு வீடியோ ஷாஸ்மான் கல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே குட்டியான ஒரு சர்ப்ரைஸ் பிளஸ் லாக்டவுனுக்கு அப்புறம் போகிற ஃபர்ஸ்ட் அவுட்டிங். எங்க போனோம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல ஒரு கிளிக் பண்ணுங்க. அண்ட் கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. June 17, 2014. இந்த டே தான் எங்களோட செகண்ட் ஸ்பெஷல் டே பிகாஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக மேரேஜ்க்கு அப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்த அந்த ஒரே ஒரு நாள். எஸ் அன்னைக்கு தான் எங்கள் வீட்டு இளவரசியோட முதல் அழுகுரல் கேட்ட நாள். June 16 அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகி நெக்ஸ்ட் டே ஆன June 17 ஆஃப்டர்நூன் 1:30 தான் பார்ன் ஆனா நம்ம கிட்ட இருந்து வந்த ஒரு உயிரை முதல் தடவை பார்க்குற அந்த ஒரு ஹாப்பினஸ் எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ஸ்வீட் மெமரிஸாக தான் இருக்கும். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜெயனாமாக்கு பர்த்டேன்னு வந்தா எந்த ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன்ஸும் நாங்க பண்ணது இல்ல. ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து ரொம்ப சிம்பிளா தான் பண்ணோம். பட் ஜெயனாமாக்கு பர்த்டேன்னு வந்தாலே பர்த்டே கேக் தான் அவளுக்கு ரொம்ப இஷ்டம். லாஸ்ட் இயர் வந்து கேட்டப்போ வாங்கி கொடுக்க முடியலை பிகாஸ் லாக்டவுன் டைம் அண்ட் மச்சான மும்பையில் இருந்ததுனால எங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியலை. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். இந்த இயர் பர்த்டே ஸ்டார்ட் ஆனதுமே கேட்டுட்டா பர்த்டே கேக் உண்டா அப்படின்னு. பட் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு கேக் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஈவினிங் மச்சான் வீட்டுக்கு வரும்போது அவளுக்காக கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவளுக்கான ஒரு குட்டி சர்ப்ரைஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எங்களோட குட்டீஸ்க்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பர்த்டேக்குமே வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் அவங்களோட ஒரு ஹாப்பினஸ்க்காக குட்டியாக கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணுவோம் அவ்வளோதான். பட் இந்த இயர் ஜெயனாமா பர்த்டே அன்னைக்கு ஜெயனாக்கு அவுட்டிங் போகிறதுக்கு அவ்வளோ இஷ்டமாக இருந்தது. அந்த டைமில் யூஜியில் லாக்டவுனாக இருந்ததால் எங்களால் அவுட்டிங் போக முடியலை. ஸோ எப்போ லாக்டவுன்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுதோ அந்த டைமில் போகலாம் அப்படின்னு தான் அவகிட்ட சொல்லி வச்சுருந்தோம். அது போலே ஒன் டே லாக்டவுனும் ரிலீஃப் ஆச்சு. அன்னையிலேருந்தே அவுட்டிங் போகலாம் போகலான்னு தான் அவள் கேட்டுருந்தான். ஸோ அவளுக்காகவே நாங்கள் இப்போ அவுட்டிங்கு கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் நாங்கள் போகிற ஃபஸ்ட்டு அவுட்டிங் இந்த வீடியோ தான். ஸோ அந்த விலாக் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்.
ஆக்சுவலி நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான டின்னர் வந்து அவுட்டிங்கில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே சும்மா ஒரு மாலுக்கு போகலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டோம். பட் கிளம்பும் போது ஈவினிங் ஆகிட்டு அண்ட் ஆல்சோ கொஞ்சம் மழைக்காக இருட்டிட்டும் இருந்தது. ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிடலாம் அப்படின்னே போயிட்டோம். அண்ட் இதுதான் நம்ம ஜெயினாமாவோட ஸ்கூல். லாக்டவுனில் ஓப்பனே ஆகலை. இனி எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி இந்த லாக்டவுனில் ரொம்பவே பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குட்டீஸ்க்கு தான். அந்த ஸ்கூலோட அட்மாஸ்பியர் இல்லாமலே கிளாஸஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அதாவது ஆன்லைனில் என்ன தான் ஆன்லைனில் கிளாஸஸ் சொல்லி கொடுத்தாலும் அந்த ஸ்கூலில் போய் பசங்க படிக்கிற அந்த ஒரு டச் இல்லாமல் தான் இப்போ போயிட்டுருக்கு. இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம் சீக்கிரமே ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வேற ஒரு ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பட் ஆல்ரெடி அங்கே வந்து பார்ட்டிக்காக புக் பண்ணியிருந்ததால் நம்மளால் அங்கே போக முடியல. ஸோ அதனால் நம்ம வந்து கட்டி கட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஃபைனலி நம்ம ரெஸ்டாரண்ட்க்கும் வந்துட்டோம். ஆக்சுவலி 1 இயருக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து டின்னருக்காக அவுட்டிங் வந்திருக்கோம். 1 இயர் கூட இல்லை, அதுக்கும் மேலே தான் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து இப்போ இருக்கிற வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிற டைம் நாங்கள் வந்து அவுட்டிங் வந்து இதே ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு சிக்கன் சூப் மட்டும் குடிச்சிட்டு போனோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 1.5 இயர் கேப் ஆகிட்டு நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி போய் எட்டி பார்க்குறதுக்கே. இப்போ நம்ம வந்திருக்கிறது கம்பாலா லுகோகோ பைபாஸில் இருக்கிற கட்டி கட்டி ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலி இது வந்து முன்னாடி இந்தியன் ரெஸ்டாரண்ட்டாக தான் இருந்தது. இப்போ ரீசெண்டாக ஆப்பிரிக்கன் ரெஸ்டாரண்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்கதா சொன்னாங்க. பட் சேம் பிஃபோர் இந்தியன் டிஷ்ஷஸ் தான் இங்கே இருக்குது. சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் கிடையாது, ஒன்லி நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் தான். பட் எல்லாமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எப்போ இங்கே வந்தாலும், இங்கேன்னு இல்லை எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போனாலும், நான் எப்போவுமே சூஸ் பண்ணுறது ஹாட் அண்ட் சவர் சிக்கன் சூப், வெஜ் மஞ்சூரியன், கார்லிக் நான், பட்டர் சிக்கன். இதுதான் என்னோட ஃபேவரேட். வேற எந்த டிஷ் பக்கமும் நான் போனதில்லை, அதனால தான் இது நான் ஃபேவரேட் அப்படின்னு சொல்கிறேன். பட் மச்சம் அப்படி இல்லை, எல்லா டிஷ்ஷையுமே வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அப்படி தான் ஆக்சுவலி இருக்கணும். பட் நான் எப்போவாவது வரனால ஃபர்ஸ்ட் டைம் ரெஸ்டாரண்ட்டில் என்ன டேஸ்ட் பண்ணினோ அதே மறக்காமல் இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஃப்ரீக்வெண்ட்டாக வரதா இருந்தால் நம்ம புதுசு புதுசாக ட்ரை பண்ணலாம். பட் எப்போவாவது வரதுனால எதுக்கு வம்பு, கொடுக்குற காசுக்கு திருப்தியாக சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிடுவேன். பட் இன்னைக்கு என்ன ஆர்டர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்ல சேம் ஹாட் அண்ட் சவர் சிக்கன் சூப் தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டார்டர்ல வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் இருக்கு. நம்ம வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் தான் சூஸ் பண்ண போறோம். வெஜ்ல வந்து மட்டர் நெஸ்ட் சூஸ் பண்ணிருக்கோம். நான்வெஜ்ல சிக்கன் ஹசாரி டிக்கா நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம். இங்குள்ள தந்தூரி லாலிபாப்பும் ரொம்பவே நல்லா இருக்கும். பட் இந்த டைம் கொஞ்சம் புதுசாக நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் சிக்கன் ஹசாரி டிக்கா ட்ரை பண்ணிருக்கோம். மெயின் கோர்ஸ்ல ஸ்ட்ரைட்டா வந்து நான்வெஜ் தான், சேம் பட்டர் சிக்கன் தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். அண்ட் கார்லிக் நானும் சீஸ் நானும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கூடவே ஜெயினாமாக்கு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ கொடுத்த ஆர்டர்லாம் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பவே லைட்டாக மழை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டை அவங்க எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குட்டியாக பார்த்துடலாம். அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் 3 டைப்ஸாக வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க.
நம்ம இப்போ இருக்கிற ஏரியா ஒன்று, அப்புறம் வெளியே இருக்கிற அந்த ஃப்ரீ ஸ்பேஷியஸ் ஒன்று, அண்ட் இன்சைட்ல வந்து ஒரு க்ளோஸ்ட் ஏரியாவாகவும் செட்டப் பண்ணியிருக்காங்க. நாம இப்போ இருக்கிற ஏரியால எல்லாம் ஏதாவது செலிப்ரேஷன் பார்ட்டிக்காக புக் பண்ணுவாங்க. இங்கேயும் இன்சைட்ல க்ளோஸ்ட் ஏரியாலையும் புக் பண்ணுவாங்க. அண்ட் கீழே போனோம்னா கிட்ஸுக்காக பிளேயிங் ஏரியாலாம் போட்டிருக்காங்க, ட்ராம்பலின்லாம் போட்டிருக்காங்க. இப்போ இருக்கோ என்னவோ என்னன்னு தெரியல, மழை இருந்ததுனால நான் வந்து வெளியே போகல. அண்ட் அப்படியே இருக்கும்போதே கூட இடி மின்னல் எல்லாமே சேர்ந்து வந்துட்டு, ஸோ இங்கே குட்டீஸே வச்சுட்டு இருக்கிறது வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற அந்த க்ளோஸ்ட் ஏரியாக்குள்ளே நாங்கள் போயிட்டோம். நாம் ஆர்டர் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒரே நேரத்தில் வரப்போகிறது இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு வருவாங்க. அப்போ தான் கொஞ்சம் சூடாக சாப்பிட முடியும். ஸோ நமக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஜைனா மாக்கு மில்க் ஷேக் வந்துட்டு, ஸோ அப்புறம் தான் நமக்கு வந்து ஹாட் அண்ட் சவா சிக்கன் சூப் கொண்டு வந்தாங்க. டேஸ்டியாக இருந்தது. பட் முன்னாடி இந்த ரெஸ்டாரண்டில் உள்ள சூப் இதை விட டேஸ்டியாக இருக்கும். பட் இந்த சூப்பில் கொஞ்சம் டேஸ்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைக் சவா இருந்தது. அண்ட் ஆல்சோ முன்னாடி இந்த சூப் கூட குட்டி பன் அண்ட் பட்டர்லாம் சர்வ் பண்ணுவாங்க, அதுவும் இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த டேஸ்டும் டிஃப்ரெண்டா சூப்பர்வா தான் இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே ஜஹியானுக்கும் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டான். அக்கா வந்து மில்க் ஷேக் குடிக்கிறத பார்த்துட்டு அவனுக்கும் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டான். வாங்குறது தான் தெரியும், எதையுமே அவன் காலி பண்ண போகிறது கிடையாது. லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்பான் அவ்வளோதான். இந்த வேர்ல்டுலேயே ஐஸ்கிரீம் சாப்பிடாத பிள்ளைனா அது எங்கள் ஜஹியானா தான் இருப்பான். ஐஸ்கிரீம் மட்டும் இல்லை, எந்த ஃபுட்டையுமே வேணும்னு கேட்டு அள்ளி தின்னது கிடையாது. லைட்டாக தொட்டு பார்ப்பான். ரைஸ் தின்னதாக இருந்தால் ஒரே ஒரு ரைஸ் எடுத்து வாயில் போடுவான். அந்த மாதிரி தான் எங்களோட ஜஹியான். இந்த ஸ்டேஜில் அவனோட அக்காவும் இப்படி தான் இருந்தா. நம்ம இப்போ இருக்கிற இந்த க்ளோஸ்ட் ஏரியாலையும் பார்ட்டி செலிப்ரேஷன்ஸ் மீட்டிங் எல்லாத்துக்குமே புக் பண்ணி எல்லாம் நடத்துவாங்க. அப்படியே சூப் எல்லாம் ஃபினிஷ் ஆகிற டைம்ல ஸ்டார்டரும் கொண்டு வந்துட்டாங்க. இதான் நம்மளோட மட்டர் நெஸ்ட். ஆக்சுவலி மட்டர்னா பீஸ்னு அர்த்தம். மேபி இந்த டிஷ்ல பீஸ் இருக்கதால அந்த நேம் வந்திருக்கலாம். ஆக்சுவலி இது பார்க்கறதுக்கு வந்து பேர்ட் நெஸ்ட் ரெசிபி போலவே இருந்தது, கிட்டத்தட்ட அதே தான். பட் லுக் அண்ட் நேமும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அதை வந்து பேர்ட் நெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து மட்டர் நெஸ்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க.
நல்ல டேஸ்டியாக தான் இருந்தது. அண்ட் இது கூட க்ரீன் சட்னி அண்ட் பிபிக்யூ சாஸ் தந்திருக்காங்க. இது ஆக்சுவலி பிபிக்யூ சாஸ் தான் நினைக்கிறேன், டேஸ்ட் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்தது. அண்ட் இது சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே நம்ம நான்வெஜ் ஸ்டார்டரான சிக்கன் ஹசாரி டிக்காவும் வந்துட்டு இது ஆக்சுவலி ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. போன்லெஸ் சிக்கனை ஸ்கியூவாக வச்சு கிரில் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே சரியான கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு பயங்கர மழை இடி மின்னல் எல்லாமே சேர்ந்து வந்துட்டு அண்ட் ஜஹரானும் சும்மாவே இருக்கல, அங்கே சாப்பிட்றதுக்காக தந்த ஸ்பூன்ஸ் ஃபோக்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட கொடுத்து சமாதானப்படுத்தி வச்சுருந்தோம். ஆல்சோ அவன் சமாதானப்படலை. ஆக்சுவலி இந்த குட்டீஸெல்லாம் வச்சுட்டு இந்த ரெஸ்டாரண்ட் மால்ஸுக்கெல்லாம் போகிறது பயங்கர ஒரு பாடாக தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக ஸ்டார்டர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்புறம் அவங்க கேட்டுட்டு தான் மெயின் டிஷ்ஷே கொண்டு வந்தாங்க. ஐஸ்கிரீமும் மெல்ட் ஆகிட்டு பட் சஹியா ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணாதான், அப்புறம் தொட்டு கூட பார்க்கல. இதுதான் கார்லிக் நான், இது சீஸ் நான், இன்னொரு விஷயம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க மெயின் கோர்ஸ்க்கான கறி வந்து சர்வ் பண்ற அந்த விதம் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு குட்டி வெசல்ல வச்சு கீழே பாத்தீங்கன்னா கேண்டில் ஸ்டவ் வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வச்சுதான் எல்லா கறியுமே சர்வ் பண்ணுவாங்க. சாப்பிட்டு முடியது வரைக்கும் ஓரளவுக்கு கறி வந்து சூடாவே இருக்கும். அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த க்ளோஸ்ட் ஏரியால உள்ள பிக்சர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து வெல்வெட் கிளாத் பிக்சர்ஸ். இது ஆக்சுவலி தூரத்தில் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் ஒரு பெயிண்டிங் போல தான் இருந்தது, பட் இது வந்து வெல்வெட் கிளாத்தால் செஞ்சுருக்காங்க. அங்கங்கே அனிமல்ஸால் வாழை வந்து சூப்பராக டெக்கர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட டின்னர். ஜைனாமாக்க ஆசையும் நிறைவேற்றியாச்சு. அண்ட் ஃபைனலாக வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். போகும்போது ஸ்டில் மழையாக தான் இருந்தது. 7:30 வீட்டில் போய் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி 1 இயருக்கு அப்புறம் தான் ரெஸ்டாரண்ட்கே போய் வயிறார டின்னர் சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம். இந்த லாக்டவுன்லாம் தாண்டி அவுட்டிங் போயிட்டு வந்ததில் குட்டீஸ்க்கெல்லாம் பயங்கர ஹாப்பி அல்ஹம்துலில்லா.
எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே இருக்காம டைம் கிடைக்கும்போது அப்படி ஃபேமிலியா அவுட்டிங் போயிட்டு வர்றது ஒரு தனி ஹாப்பினஸ் தான். பட் இந்த டைம்ல எல்லாருமே சேஃபா தான் போயிட்டு சேஃபா தான் வரணும். இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம் இந்த லாக்டவுன் டைம்ல எல்லாமே சீக்கிரமே சரியாகிறதுக்காக. அண்ட் ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஒரு கிளிக் பண்ணுங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், டாடா அண்ட் சி யூ பை ஷேர் ஸ்மார்ட் கல்ப்ஸ்.